ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog ஒரு புக் ஷாப்பிங் ஹைலைட். எஸ் அம்மா எப்பதான் புக் ஃபேர் போயிட்டிருந்தேன். அப்போ நாங்கள் சொன்னோம்ல அந்த வீடியோவில் அந்த புக் ரீட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இல்லை. எஸ் ஓகே, நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மகா, ஆக்சுவலி வந்து இங்கே வந்து நாகர்கோயிலில் வந்து புக் ஃபேர் வந்து போட்டிருக்காங்க. புக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், ரீட் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு, என்னோடய டைம் பாஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாட்டி யூடியூப் சேனல் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குக் புக்ஸு, குக்கிங்கு. ஸோ எனக்கு அது ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே பண்ண பிடிக்கும். லைக் குக் புக் வந்து ரீட் பண்ணுவேன். என்னோட முக்காவாசி ரெசிபி இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து குக் புக்கில்தான் வந்திருக்கு. குக் புக்ஸ் கலெக்ட் பண்ண பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெசிபீஸ் லைக் ரெசிபி குக்கிங் ஷோ பார்க்க பிடிக்கும். யூடியூப் எல்லாத்தையுமே விட எனக்கு வந்து குக்கிங் ஷோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஒவ்வொரு வருஷமும் இங்கே புக் ஃபேர் போடும்போது நாங்கள் வந்து அங்கே போய் புக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபேரில் வந்து உங்களுக்கு யூனிக் புக்ஸ் கிடைக்கும். ஒன்று ரொம்ப சீப்பாக கிடைக்கும், புது புக்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். அதனால் ரொம்பவே நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சீப்பாட்டி. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அமேசான் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் கிடைக்காது. ஆனால் என்னென்னா நீங்கள் நினச்சிட்டு போன புக்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு வந்து ட்ரெஷர் மாதிரி அங்கே வந்து குமிச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி தெரியுமா மகா, நான் போன இடத்துல வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? அங்கே வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான புக்கு குமிச்சு போட்டிருப்பாங்க, அடுத்து இன்னொரு சைடில் குக்கிங் புக்ஸ் வந்து அப்படி ரேண்டமாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா பிக் பண்ணி புதையல் மாதிரி தேடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் புக்ஸு. ஸோ இந்த ஆமாம், இது வந்து என்ன கேக், என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்ட்டி கேக் அப்படிங்கிற ஒரு புக். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வாட்டி போயிட்டு வந்தப்போ நிறைய யூனிக்கான புக்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விலாக் வந்து நம்ம ஒரு புக் ஷாப்பிங் ஹாலோடி ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, மகாவோட புக்ஸை வந்து ஃபஸ்ட் அவர் சொல்லட்டும், ரொம்ப ஆசையாக இருக்கா. ஒரு டிக்ஷனரி நம்ம பாக்கிட்டோம், அம்மா கிட்ட காட்டிக்கிறேன். இது வந்து ஒரு டிக்ஷனரி. உங்களுக்கு வந்து உள்டாவா தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வாங்கின புக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் டிக்ஷனரி. ஆக்சுவலி மகா வந்து போன வளாக்ல டிக்ஷனரி வந்து கேட்டிருந்தால, அதாவது எங்ககிட்ட இல்லை. அதனால நான் வந்து ஆக்சுவலி உடனே வந்து அமேசான்ல ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த புக் ஃபேர்ல வந்து இந்த சில்ட்ரன்ஸ் இன்டர்நேஷனல் டிக்ஷனரின்னு ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து இந்த மேபி கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது மகாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆமாம், மகாக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டைனி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது மிந்தி வந்து அந்த போர்ட் புக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தா, இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரி அண்ட் நாவல்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு அண்ணா வாங்கினேங்கத்தான். ஒன்று த பில்லி கிட் அப்படின்னு, இன்னொன்று ஒரு நிமிஷம் இருக்குது. The Bed and Breakfast Star அப்படிங்கற ஒரு book. அப்புறம் வந்து ஒரு puzzles. இந்த book க்கு பேரு Monster Puzzles. இதுல வந்து 365 puzzles இருக்கு. Daily challenge, நம்ம இது daily ஒரு challenge பண்ணிக்கலாம். இதுதான் அந்த puzzle. Yes. அதனால எனக்கு இந்த மாதிரி puzzlesலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேரு Monster Puzzles. ஆமா, இதுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன riddles, puzzles அதெல்லாம்மே இருக்கு. இது இனிமேல் தான் நாங்க go through பண்ணுவோம். அடுத்த புக், அடுத்த புக். இதெல்லாம் நீ தனியா இருக்கும்போது பாரு, ஸ்டிக்கன் ஷாப்பிங் ஹால் முடிக்கணும். அடுத்து வாட் ஷால் வி ட்ரா. இது வந்து நான் வந்து அங்கே தேடி பார்க்கும்போது இந்த புக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. என்னென்னா இதில் வந்து இந்த எப்படி வரையலாம் அப்படிங்கிறது வந்து ஐடியா மாதிரி கொடுத்துருக்காங்க. முகம் அதெல்லாம் எப்படி வரையணும். ஸோ அது இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், திமோனோட ஸ்டோரி மாதிரி நினைக்கிறேன். சிம்பிள்ஸ் லைஃப், இது உனக்கு பிடிக்கும். இந்த ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு பிடிக்கும். ஓகே, காமெடியா. நெக்ஸ்ட்
ஆமாம் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் ஓடி இருக்கு ஸ்டோரி, அதனால இது பார்த்தோன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால வாங்கினேன். அடுத்து இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ட்ரீம் ஜேர்னல் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஜஸ் கொடுத்துருக்காங்க ஜேர்னல்ஸ் மாதிரி, இந்த பிளானர் அந்த மாதிரி ஜேர்னல் மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்னா ட்ரீம் ரெக்கார்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது மகா வந்து இப்போ இன்றைக்கி தூங்குறானா, நாளைக்கு மார்னிங் வந்து அவளுக்கு வந்து அவளோட கனவு வந்து ஞாபகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், டேட்டு என்ன கனவு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, மகாவுக்கு வந்து அந்த திங்கிங் இது, அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் இது, அந்த மாதிரி என்ன சொல்ல இனோவேட்டிவாக லைக் திங்க் பண்ணி எழுதுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இனோவேஷன் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஜேர்னல் வாங்கினேன். லைட்டாக அதை உள்ளே உங்களுக்கு காணிக்கிறேன். பார்த்தீங்களா, ட்ரீம் ஆஃப் த நைட்டு, இது என்ன டேட்டுன்னு கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரீமோட சிம்பிளு, ஃபீலிங்ஸ் ஆன் வேக்கிங், அந்த மாதிரி ஒரு யூனிக்காக இருந்துச்சு. நான் சொன்னேன் தெரியுமா, இதுதான் இந்த புக் ஃபேர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு யூனிக் ஃபைண்ட் மாதிரியே இருக்கும். எல்லாமே ஓகே. இப்போ வந்து நான் வாங்கின புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஒன்று ஒன்றாட்டு. என்னோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே குக் புக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சில்ட்ரன் பார்ட்டி கேக் அப்படின்னு இருந்துச்சு. இதில் வந்து எல்லாமே இந்த வித்தியாசமான கேக்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த பார்ட்டிக்கெல்லாம் பண்ணுற கேக், அந்த மாதிரி இதில் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் புக்கு. செகண்ட் புக்கு நான் வந்து எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுக்கு, இது வந்து ஒயின் பற்றின புக்கு. இதே மாதிரி இன்னொரு புக்கும் வாங்கினேன் ஒயின் பற்றின, போர்ச்சுகல் அ ஒயின் கண்ட்ரி அப்படின்னு. இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் கவர்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒயின் பண்ண மாட்டோம், பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அந்த ஃபுட்டு மேலே, அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து எதுலேருந்து வருது அதோடய ஹிஸ்ட்ரி, அதுக்கு மேலே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஒயின் வந்து எப்படி பண்ணுவாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை பற்றி ரீட் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து நான் இந்த ரெண்டு புக் வாங்கினேன். ஆக்சுவலி அது எப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல, அதுக்கு வேண்டி ஒயின் ஜேர்னல்ஸ் மாதிரி ரெண்டு புக்கு வாங்கினேன். இதாச்சா. அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து தான் என்னோடய ட்ரீம் டெஸ்டினேஷன் பாரிஸு. அதனால வந்து இவங்க மிஷல் மைக்கேல் பேலன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ட்ராவல் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஆத்தர். ஸோ அவங்க வந்து நியூ யூரோப் நியூ யூரோப்னா அவங்களோட புக், லைக் யூரோப் கண்ட்ரீஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுதியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து தெரியும்ல, எனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கும், அதனால் வந்து நான் வந்து இதை வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜேமி ஆலிவரோட புக்கு வந்து ரெண்டு புக்கு வாங்கினேன். ஜேமி ஆலிவரோட ஹாப்பி டேஸ் வித் அன் நேக்கர் செஃப் அப்படிங்கிற ஒரு புக்கும், இட்டாலி ஜேமி ஆலிவர்ஸோட இட்டாலி அப்படிங்கிற புக்கு. அகெயின் எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஜேமி ஆலிவரோட அமெரிக்கா, அதுக்கப்புறம் வேறு என்னது நிறைய பிரிட்டன் ஜேமிஸ் பிரிட்டன் அந்த மாதிரி எல்லா நிறைய புக்ஸ் இருக்குது ஜேமியோட. இவரோட குக் புக் வந்து எக்கச்சக்கம் இருக்குது, நிறைய இருக்குது என்கிட்ட வந்து, கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் கூட ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ஆல்டோ சிலி அப்படிங்கிறவரோட குக் புக். இதனால் இவர் ஆக்சுவலி எனக்கு யார் அப்படின்னு தெரியல, பட் அவங்களோட புக்கை பார்க்கும்போது பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால இதை பிக் பண்ணேன் நான். இனி இவங்களை பற்றி ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து இவங்களை பற்றி புரியும் யார். அதுக்கப்புறம் கார்டன் ராம்சேயோட ஒய்ஃப் வந்து குக் புக் எழுதியிருக்காங்க, யாருக்காவது தெரியுமா, எனக்கும் தெரியாது. டானா அவங்களோட பேர் வந்து டானா, அவங்களோட குக் புக் வந்து அங்கே பார்த்தேன். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இவங்க குக் புக்கு எழுதுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ மேபி இவங்களோட ஃபேமிலி ரெசிபீஸ், கார்டன் ராம்சேயோட ஃபேமிலி ரெசிபீஸ் எல்லாமே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் இதை வாங்கினேன்.
ஓகே. அதே மாதிரி டீலியா கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு குக் புக் கலெக்ஷன் மாதிரி, லைக் இதில் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்குல, நான் ஃபிஷ் வாங்கினேன், அங்கே சாக்லேட் இருந்துச்சு, அந்த மாதிரி போல்ட்ரி சிக்கன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இருந்துச்சு, அதனால் நான் இந்த வாட்டி வந்து ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கினேன். இதில் வந்து ஃபிஷ்ஷை பற்றின 101 இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபிஷ்ஷை பற்றின எல்லா டீட்டெயில்ஸு ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த டெய்ரி புக் ஆஃப் ஃபேமிலி குக்கர், இது வந்து எனக்கு மெயினாக நான் வாங்கினது காரணமே பிக்சர்ஸ் தான், ஏன்னா இது வந்து ஒரு விண்டேஜ் புக் மாதிரி இருந்துச்சு, அதனால் எனக்கு இது வந்து என்ன சொல்ல ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. சில புக்ஸை பார்த்தாலே நமக்கு வாங்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு புக்கு தான். அடுத்த புக் பார்த்திங்கன்னா டப்பாஸ். டப்பாஸுங்கிறது என்னென்னா வந்து அது வந்து ஒரு ஸ்பானிஷ், இது அது வந்து என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஆப்பிடைசர்ஸ் மாதிரி தான். அது வந்து இந்த ஸ்பெயினில் வந்து இந்த மாதிரி பார் அந்த இதில் தான் வந்து டப்பாஸ் அப்படி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், டப்பாஸ் தான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு மெனுவாக, அதாவது அது வந்து ஒரு நேம் லைக் ஆப்பிடைசருக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஸ்பெயின் ஃபுட் எல்லாமே இதில் வந்து இருக்கும், லைக் பைட் சைஸ் ஆப்பிடைசர்ஸ் மாதிரி வரக்கூடிய டிஷ் எல்லாமே வந்து டாப்பர்ஸ் இல்லைன்னா டப்பாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது அந்த டிஷ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே, லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஓடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா நமக்கு வந்து யூனிக், இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம நெட்டில் தேடணும்னா கிடைக்காது, ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு எடிஷன் இருக்கும், சிலது பாப்புலரான புக்கு மட்டும்தான் நெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த நேமை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி புக் ஃபேரில் எல்லாம் பார்க்குற புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் குக் புக் ஒன்று வாங்கினேன், இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பரான டெலிஷியஸான ஃபுல் சாக்லேட் ரெசிபீஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட புக் ஒன்று வாங்கியிருந்தேன், பால்டி குக் புக், பால்டி குக் புக் அப்படின்னு மிருத்துலா, இது யாருன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல, ஏன்னா இவங்களோட புக்ஸ் வந்து உள்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரெசிபி பார்த்தேன், இந்த கபாபு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருந்துச்சு, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து இது ஆக்சுவலி சதீஷ் வந்து எனக்கு எடுத்திருந்தாங்க, இது வந்து உனக்கு யூரோப் பிடிக்கும்லாம், நீ வந்து அந்த யூரோப்பில் உள்ள நாட்டை பற்றி அவ்வளவு டீட்டெயிலும் இதில் இருக்குது, நீ இதை வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க, அதனால் சரி நம்மளுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும், யூரோப் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கினேன். இதில் நிறைய அவங்க பிளேஸ் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது, அந்த பிளேஸை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம். அப்புறம் சாங்க்ரியா அப்படின்னு ஒரு புக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டோரி கம் ரெசிபி புக், ஸ்டோரியோடி வரும் தெரியுமா, நான் உங்களுக்கு வந்து போன வாட்டி பெர்லின் கிச்சன் அந்த மாதிரி கொஞ்சம் ரெசிபி புக் காணிச்சேன் தெரியுமா, அந்த மாதிரி சிமிலர் புக் இது. அடுத்து இது வந்து சப்பர், இந்த புக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வந்து நான் பார்க்கும்போது சதீஷ் எனக்கு வந்து இதை வாங்கி எடுத்திருந்தாங்க, இந்த புக்கு வந்து ஆக்சுவலி 1993 பப்ளிஷ் பண்ண புக்கு, அதனால இது ஒரு விண்டேஜ் புக்கு மாதிரி, கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இருக்கும்ல, 1993 ஆமாம் 20 இயர்ஸில் 18 இயர்ஸ் அப்போ, அதனால இது வந்து ஒரு விண்டேஜ் புக் மாதிரி, அதனால சரி ட்ரை வாசிச்சு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு, அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு வந்து யார் ஆத்தர் யாருன்னு தெரியல, பட் சும்மா ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன், உள்ள ரெசிபியை பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால வாங்கினேன். அதே மாதிரி தான் இந்த புக்கும், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து உள்ள ரெசிபிஸ் வந்து ரொம்ப மெயினாக ரெசிபி புக்கில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் தான், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ்ஃபுல்லாகிட்டு வாங்கின ஒரு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜாம் மேக்கிங். ஸோ ப்ராப்பராகிட்டு ஒரு ஜாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கேனிங்கு ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேபி ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணலாம், லைக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம், அதனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரிசர்வ் பண்ணுறது, நம்ம வீட்டில் பண்ணுறது இல்லை, லைக் இயர் வருஷத்துக்கும் ப்ரொஃபஷ்னலாக இப்போ சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாமே தெரியும், அது எவ்வளோ நாள் வரும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலா கார்டே அப்படின்னு, இதுலேயும் உள்ள ரெசிபி எல்லாமே சான்ஸே இல்லை, அவ்வளோமே வந்து என்ன பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே சான்ஸே இல்லாமல் இருந்துச்சு, அதனால் சரி வா ரீட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். புக்ஸ் வந்து எப்போவுமே வந்து அழிஞ்சு போகாத ஒரு விஷயம்,
நாலேஜ் வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ புக்ஸ் வந்து வாசிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கிடைக்கும். நாலேஜ் பற்றி பேசும்போது இந்த புக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து உணவு சரித்திரம் அப்படின்னு ரெண்டு பதிப்பகம், லைக் ரெண்டு இது இருக்குது, ரெண்டு புக்கு, இது ஒன்று இது டூ. இதில் வந்து ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ஆக்சுவலி எனக்கு யாருன்னு தெரியல, பட் இவங்களோட சதீஷ் வந்து இந்த புக்கை எடுத்திருந்தாங்க, இல்லை உனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வாங்கினாங்க ஆக்சுவலி. என்னென்னா வந்து ஒரு டிஷ் இருக்குன்னா அந்த டிஷ்ஷை பற்றின ஹிஸ்ட்ரி அது வந்து இதில் இருக்குது. உப்பு, ரொட்டி, மாம்பழம், அல்வா, மிளகு, பலா, சாக்லேட், அந்த மாதிரி கேழ்வரகு, கொழுக்கட்டை, அதெல்லாம் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் ரீட் பண்ணி பார்த்துட்டு நான் இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உணவு சரித்திரம் ஒன்று, உணவு சரித்திரம் டூ. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் புக்கு வந்து அத்தைக்கு வாங்கின புக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இது வந்து ஒரு நான் ஃபுல் கலெக்ஷனாகவே வாங்கிட்டோம், ஆஃபரில் கொடுத்தாங்க. இந்த அஞ்சு புக் இருக்குது பொன்னியின் செல்வன், படங்களோடு வரும் அப்படின்னு போட்டிருக்கு. பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு புக்கு நாங்கள் ஆக்சுவலி அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஸோ நாளைக்கு போய் அதை பிக் பண்ணோம். அதனால் வந்து அவங்களோட புக் எல்லாமே எங்களுக்கு ஆஃபரில் வந்து ஒரு செட்டாக உங்களுக்கு தரோம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து வாங்கினோம். இதில் பாருங்கள், அஞ்சு புக்கு இருக்குது. இது வந்து அத்தைக்குன்னு வாங்கணும், ஏன்னா அத்தை வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, அதனால இது அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோட புக் ஷாப்பிங் ஹால். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே.